சன் லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 17/3/2023 வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 3ஆம் நாள், தசமி திதி இன்று பகல் 2:07 வரை. உத்திராடம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 2:46 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை முன்னெடுத்து செய்தோ அல்லது சொந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவினை எடுத்தோ அதன் மூலமாக நல்ல விதமான உயர்வுகளையும் உன்னதங்களையும் அடையக்கூடிய அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஓசை எழுப்பக்கூடிய தொழில் அமைப்புகளை கொண்டவர்களுக்கு இன்றைக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு நல்லதொரு நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அறிவு சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் போன்றவர்கள் மனதிற்கு ஏற்றாற்போல நடக்கக்கூடிய தன்மை. ஒரு நிலையில் தொழில் முதலீடு இல்லாதவர்களுக்கு தேடி வந்து தொழில் முதலீடுகள் வரக்கூடிய அமைப்பு என வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நினைத்தது நடக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு பண வரவு, மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, சிலருக்கு மேற்கு மாநிலங்களுக்கு பயணம் அல்லது இன்னும் சிலருக்கு கடல் தாண்டி அரபு நாடுகளுக்கு செல்லுதல், அங்கே இருப்பவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே தொழில் முன்னேற்றம், பின்னடைவுகள் அனைத்தும் விலகக்கூடிய தன்மை என மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் இடங்களில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்தில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்று. எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள் அல்லது கூட்டு குடும்பம் பிரிந்து விடுமோ என்பது போன்ற உறவினர்களிடையே ஒரு விதமான மனசங்கடங்களோடு இருந்தவர்கள் அனைவருக்குமே சுமூகமான தீர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு குலதெய்வ தரிசனம், இஷ்ட தெய்வ தரிசனம், புனித யாத்திரைகள் போவதற்கான திட்டமிடுதல்கள் அல்லது வயதானவர்களுக்கு இளைய பருவத்தினர் உங்களை அழைத்து செல்ல சம்மதம் தெரிவித்தல் போன்ற அத்தனை நல்ல நிகழ்வுகளும், சுற்றி சுற்றி தெய்வ திருப்பணி, கைங்கரியம் போன்றவைகளை பற்றி மனம் எண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களில் சிலருக்கு இன்றைக்கு தவம், தியானம், யோகா போன்ற ஆன்மீக பயிற்சி மையங்களில் ஈடுபாடு அல்லது அதற்கு உறுப்பினராவது போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். தென் மாவட்டங்களுக்கு சிலருக்கு பயணங்கள் இருக்கலாம். வேலை அமைப்புகளில் ஒரு 300 கிலோமீட்டருக்கு உள்ளே பயணங்கள் சென்று அதன் மூலமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று. மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே சந்திரன் இருள் தன்மையோடு இருக்கும் பொழுது அன்றைக்கு கிணற்றில் போட்ட கல்லாக எந்த முயற்சியும் பலனளிக்காமல் போய்விடும் என்பது ஒரு ஜோதிட விதி. சந்திரன் இப்போது அமாவாசையை நோக்கி தேய்பிறை நிலையில் போய்கொண்டிருப்பதால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, புரட்டி போடக்கூடிய எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காமல் இருக்க வேண்டிய இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டம நாளாக மிதுனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அதைப் போலவே பெரும் பணம் கையாளுகின்ற துறைகளில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய நாள். வங்கிக்கு பணம் எடுத்து வருவது, கொண்டு செல்வது போன்றவர்கள் சற்று கூடுதல் அக்கறையோடு இருக்கக்கூடிய அமைப்பும், நீண்ட தூர பயணங்களின் போது பணம், நகை போன்ற உடைமைகளை எடுத்து செல்பவர்கள் தங்களுடைய உடைமைகளின் மீதே கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சுடுசொல் சொல்லிவிடாமல் பிறர் மனம் அறிந்து மற்ற வார்த்தைகளை பேசக்கூடிய தன்மையும் இன்றைக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு வேண்டும். காலையிலிருந்தே மனம் சற்று ஒரு பரபரப்பாக, நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடும் என்பதால் எதிலும் சற்று அக்கறையோடு இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் மிதுனராசிக்காரர்களுக்கு இன்று.
கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ராசியை குறுபார்க்க ராசிநாதன் தேய்பிறை அமைப்பில் இருந்தாலும் கூட தன்னுடைய ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் தொட்டது துலங்கக்கூடிய எண்ணங்கள் பலிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். உங்களில் தென்னை மரம் சார்ந்த விவசாய தொழில் வைத்திருப்பவர்கள், தேங்காய் கடை வியாபாரிகளுக்கு இன்றைக்கு நல்ல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 30 வயதுகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கக்கூடிய தன்மை. வேலை, திருமணம் போன்றவைகள் நிரந்தரமாக இருக்கக்கூடியவையாகவும், முதல் திருமணத்தை தோற்றுப்போய் இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல அறிமுகங்கள், அடையாளம் காட்டப்படுதல் போன்ற திருமண அமைப்புகளில் நிறைவான ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் அந்தஸ்து, கௌரவம் கூடுதல் போன்ற அமைப்புகள், நெடுநாளாக முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு விஷயம் பலிக்கக்கூடிய தன்மை என கடகத்திற்கு நிறைவான நாள் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 60 வயது தாண்டியவர்களுக்கு ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நாள். நல்ல மருந்துகள், மருத்துவர்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாள். இளைய பருவத்தினருக்கு தேவையின்றி வந்து கொண்டிருந்த எதிர்ப்புகள். பொதுவாகவே சிம்மத்தினர் எதிலும் சற்று நிலைத்தன்மை, உறுதியோடு இருப்பீர்கள் இல்லையா? அடுத்தவர்கள் உங்களுக்கு பின்னால் வர வேண்டும், நீங்கள் முன்னால் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அலுவலகத்தில் இன்றைக்கு உங்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய தன்மை. குறிப்பாக பெண்களுக்கு மிகவும் சிறப்பான மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களின் மேல் பொறாமை கொண்டு உங்களின் ஒவ்வொரு காரியத்தையும் உள்நோக்கத்தோடு எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே உங்களுடைய திறமையின் அடிப்படையில் நீங்கள் பதில் தரக்கூடிய நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நல்ல மாற்றங்கள், வட மாநிலங்களுக்கு தொழில் ரீதியிலான பயணங்கள், பாம்பே, ஹைதராபாத், பெங்களூர் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கின்ற அனைவருக்குமே லாபம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கின்ற அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளம் பருவத்தினருக்கு ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல வாழ்க்கை அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. வயதான தம்பதியினருக்கு இன்றைக்கு ஒருவருக்கொருவர் நல்ல விதமான அன்பு செலுத்துதல் கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாகவும், இத்தனை காலம் புரிந்திராத ஒரு விதமான உறவு இன்றைக்கு ஒரு பிரியாத உறவாக தோன்றுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். இளைய பருவத்தினருக்கு நல் வாழ்க்கை அடையாளம் காட்டப்படக்கூடிய நாள். 5ல் சந்திரன் இருக்கும்போது நினைத்தது நடக்க வேண்டும், மனமே சற்று புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடும் என்பதால் இன்றைக்கு நீங்கள் எடுக்கின்ற முடிவும் அல்லது இன்றைக்கு சந்திக்கின்ற உறவும் மிகப்பெரிய நல்ல அமைப்பாக மாறக்கூடிய நாள். கடந்த காலங்களில் பெண்களால் வீண்பலி சுமத்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு தங்கள் தரப்பு நியாயத்தை நிரூபிக்கக்கூடிய தன்மையும் இந்த நாளில் உண்டு. உங்களில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் ஆதாயம், வீடு, தொழில் மாற்றங்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஜீவன வீட்டையே பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர் ஒருவரின் மூலமாக மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விரயங்களை சந்தித்தவர்கள் தொழில் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறது. ஒரு மாதம் வருமானம் வந்தால் இன்னொரு மாதம் நம்மை பட்டினி போட்டு விடுகிறதே என்பது போன்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய சுய தொழில் செய்பவர்கள், டீலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளை ஏஜென்சி எடுத்து அதன் மூலமான மார்க்கெட்டிங் துறைகளில் சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே சொந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிலைத்தன்மை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு கூடுதல் நல்ல ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மை. அம்மாவின் மூலமான ஏதேனும் அனுமதி கிடைத்தல், உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல ஏதேனும் ஒன்றை கொடுக்குமாறு அம்மாவிடம் கேட்டு அவர் அதை மறுத்திருந்த நிலையில் இன்றைக்கு தாய் என்கின்ற தெய்வம் உங்களுக்கு அனுமதியை அல்லது ஏதேனும் ஒரு அனுகூலத்தை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும்.
எல்லா தரப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிலும் கணிப்பொறி சார்ந்த துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரை கிடைக்காத அங்கீகாரம் ரெககனைஸ் என்று சொல்லப்படக்கூடிய மற்றவர்கள் உங்களுடைய திறமையை ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே துறையில் இருந்து கொண்டு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது வேலை இட மாற்றங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய நாள். இன்றிலிருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது, ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக புரட்டி போட்டுவிட்டது என்பதை மனம் உணரக்கூடிய அளவிற்கு இதுவரை வேலை தொழில் அமைப்புகளில் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். உங்களில் இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்கனவே மாட்டிக்கொண்டிருந்த பணம் உங்கள் கையில் திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மையும் இன்றைக்கு உண்டு. விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல ஏதேனும் ஒரு நல்லவைகள், அதிலும் குறிப்பாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலை நல் மாற்றம் ஏற்படக்கூடிய யோக நாள் விருச்சிகத்திற்கு இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு தனம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சமீப ஆண்டுகளில் என்னுடைய பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இல்லை, பணம் என்பதையே கண்ணால் பார்க்க முடியவில்லை என்கின்ற ஒரு எண்ணத்திலிருந்து வந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வருமானம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 2023 பிறக்கும் பொழுதே ஏதோ ஓரளவிற்கு பரம்பொருள் கண்ணை திறந்திருக்கின்ற நிலையில் பிறந்திருக்கிறதே என்பது போன்ற எண்ணங்கள் இன்றைக்கு வரக்கூடிய நாள். முன்பு யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு நிலையில் பிரதிபலன் பாராமல் செய்த உதவிக்கான ஒரு வெகுமதி இன்றைக்கு உங்களையும் அறியாமல் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் இரக்கமுள்ளவர்களாகவும் உண்மையானவர்களும் இருப்பீர்கள் என்பதை இன்றைக்கு மீண்டும் ஒருமுறை நீங்கள் நிரூபித்து அதன் மூலமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. டெக்ஸ்டைல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய துணி வியாபாரம், டிராவல்ஸ் போன்ற சுக்கிரனின் காரகத்துவங்களில் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல மேன்மையான மாற்றங்கள், பிறரிடமிருந்து ஒத்துழைப்பு, குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கு உதவுதல் என உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் தனுசுக்கு இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் ராசியிலேயே அமர்ந்து தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 30 அல்லது 35 வயது கடந்தும் இந்த பெண்ணிற்கு ஆணிற்கு திருமணம் ஆகவில்லையே என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. எல்லா நிலைகளிலும் வாழ்க்கை அமையக்கூடிய நாளாகவே இந்த நாளை சொல்லிவிடலாம். கடந்த 3 வருடங்களாக எதுவுமே எனக்கு நடக்கவில்லை அல்லது என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்திற்கான அடிப்படை நிகழ்வுகள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு உயர் அதிகாரம் படைத்தவர் அல்லது உயர் அந்தஸ்து படைத்தவர் மூலமாக மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எப்பொழுதுமே மகரத்தினர் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் என்பதோடு விழிப்போடு இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். ஆகவே இன்று மதியம் 3 மணிக்கு பிறகு நடக்க இருக்கின்ற சில மாற்றங்களை கப்பனை பிடித்து கொள்வதன் மூலமாக வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஏதேனும் ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள், வருமானம் வரக்கூடிய யோக நாளாகவும் அமைந்திருக்கிறது மகரத்திற்கு இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து விரயங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீண்ட நாட்களாக சேமித்து வைத்திருந்த தொகை இன்றைக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற்போல சுபச் செலவாகவோ அசுபச் செலவாகவோ வரக்கூடிய தன்மை. இளைஞர்களுக்கு இன்றைக்கு தேவையற்ற வீண் செலவு இருக்கும் என்பதால் கிரெடிட் கார்டு என்று சொல்லப்படக்கூடிய கடன் அட்டையை பாக்கெட்டிலிருந்து வெளியே எடுக்காமல் வீட்டிலேயே வைத்துவிட்டு போகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். நண்பருக்கு உதவுகிறேன், தோழருக்கு உதவுகிறேன், தோழிக்கு உதவுகிறேன் என உங்களுடைய சக்திக்கு மீறி ஏதேனும் ஒன்றை செய்துவிட்டு இன்னும் 6 மாதங்களுக்கு பிறகு அதில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படக்கூடிய தன்மையின் ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்கும் என்பதால்
யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது அல்லது அவருடைய கடனை நீங்கள் தருவதாக ஒத்துக்கொள்வது, அவருக்கு உதவி செய்கிறேன் என்கின்ற நிலையில் தகுதியில்லாத நன்றி மறக்கக்கூடிய ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு பின்னாளில் உங்களுடைய தோள்களில் சுமை ஏறுவது போன்ற அமைப்புகள் இன்றைக்கு நடக்கும் என்பதால் எதிலும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது. கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இன்று மீனராசிக்காரர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதுவும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு, அவர்களுடைய வாழ்க்கை போன்றவைகளில் நிம்மதிகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மீனத்திற்கு அமைந்திருக்கிறது. தூர இடங்களுக்கு குழந்தைகளை தனியே படிக்கவோ வேலை செய்யவோ அனுப்பி வைத்துவிட்டு வயிற்றில் நெருப்பை கட்டினார் போல இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருக்குமே நம்முடைய குழந்தைகள் சாமர்த்தியசாலிகள், எந்த ஒரு சூழ்நிலையையும் அவர்கள் தக்கவாறு சமாளிப்பார்கள் என்பதற்கான அடையாளங்கள் ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே நம்மை விட நம்முடைய குழந்தைகள் புத்திசாலிகள் என்பதை மனம் ஒத்துக்கொள்ள மறுத்தாலும் கூட இன்றைய இளைய பருவத்தினரின் மீது நம்பிக்கை வைக்கலாம் என்பதற்கான சில அடையாள சம்பவங்கள் மீனராசிக்கார பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை. சமீபத்தில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக ஒரு தொழிலை ஆரம்பித்து வைத்துவிட்டு ஏண்டா இதை ஆரம்பித்தோம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் மாற்ற தேவையில்லாமல் இனிமேல் லாபமாக முன்னேற்றமாக நடைபோடும் என்பதற்கான அச்சாரமான சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு ஆன்மீக அனுபவங்கள், அது சார்ந்த சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மீனத்திற்கு இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த 2 வாரங்களுக்கும் மேலாக நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களின் விருப்பத்திற்கு இணங்க பாப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு மற்றும் சனி மற்ற ஏனைய கிரகங்களுடன் இணையும் பொழுது அவர்களுடைய ஜாதகத்தில் என்ன விதமான நல்ல அல்லது சாதகமற்ற விளைவுகள் ஏற்படும் என்பதை பார்த்துவிட்ட நிலையில் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பாபரான சனி என்கின்ற கிரகம் அவரை தவிர மற்றவர்களோடு, அதாவது மற்ற 8 கிரகங்களோடு இணையும் போது எத்தகைய தன்மைகள் ஒரு ஜாதகத்தில் ஏற்படும் என்பதை பார்த்துவிடலாம். முதலில் தலையாய கிரகமான ஜோதிடத்தின் தலைவனான சூரியனோடு சனி சேரும் பொழுது எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும்? ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் சனியும் இணைந்திருக்கும் போது தந்தை மற்றும் சொந்த ஊர் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த ஜாதகருக்கு குறைகள் இருக்கக்கூடும் என்று ஜோதிடம் சொல்லுகிறது. ஏனெனில் சூரியன் தந்தையாகவும் சனி மகனாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதைப் போலவே ஜோதிடத்தை ஒளித்தன்மையோடு விளக்கக்கூடிய ஜோதிடனாகிய நான் இந்த இணைவு பார்வை போன்றவைகளை இருளும் ஒளியும் இணையவே முடியாது என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் விளக்கியிருக்கிறேன். சூரியன் என்பவர் மிகுந்த ஒளி தரக்கூடிய பிரகாசமான அனைத்தையும் தன்னையே சுற்றி சுழல வைக்கின்ற ஒரு கிரகம் இல்லையா? ஆனால் சனி அதற்கு நேர் மாறாக இந்த சூரிய மண்டலத்தின் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருளை மட்டுமே தன் வசமாக கொண்டிருக்கக்கூடிய பாப கிரகம் என்பதால் ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சனியும் இணைந்திருப்பது என்பது சற்று சாதகமற்ற தன்மையை எப்போது கொடுக்குமெனில் அவர்களுடைய தசை வருகின்ற நிலையில். சூரிய தசை என்பது 6 வருடம், சனி தசை என்பது 19 வருடம் என்கின்ற அமைப்பில் இந்த சூரிய தசையோ சனி தசையோ வரும்போது சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கும் என்பது விதி. ஆயினும் விதிவிலக்காக இந்த சூரியன் சனியோடு அங்கே சுக்கிரன் உள்ளே நுழைந்திருந்தால் இந்த பலன் நடக்காது, மட்டுப்படும். அல்லது குரு போன்றவர்கள், ஒரு பௌர்ணமி சந்திரன் போன்றவர்கள் எதிரே இருந்து பார்க்கக்கூடிய நிலையில் இந்த சூரியனும் சனியும் இணைகின்ற ஒரு குற்றம், தோஷம் எனப்படுகின்ற அமைப்பு கண்டிப்பாக விலகிவிடுகிறது. சரி, சூரியனும் சனியும் இணைந்தால் என்ன நடக்கும் என்று பார்த்தீர்களேயானால் நீங்களும் தந்தையும், அதாவது தந்தையும் மகனும் எதிரெதிர் எண்ணங்கள் எதிரெதிர் கருத்துக்கள் கொண்டவர்களாக இருப்பீர்கள். சில நிலைகளில் பார்த்தால் ஒருவர் தந்தையின் பேரில் மரியாதை மதிப்பு கொண்டிருப்பார், ஆனால் அவருடைய கருத்துக்கள் இவருக்கு ஒவ்வாததாக இருவரும் ஒரு நிலையில் எல்லா நிலைகளிலும் கருத்து மோதல்களோடு இருப்பார்கள் இல்லையா? அதுபோன்ற அமைப்புகளைத்தான் இந்த சூரியனும் சனியும் குறிக்கிறார். ஆகவே சூரியன் சனி சேர்க்கை என்பது பொதுவாகவே ஒரு சாதகமற்ற தன்மையாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன இல்லையா? சூரிய தசையோ சனி தசையோ வரும்போது தந்தையோடு கொள்ளுகின்ற உறவுகள்
முரண்பாடுகளாக வரக்கூடிய அமைப்பு, தந்தையால் விரயம், சில அசுப செலவுகள் போன்ற தன்மை, தந்தை கொடுத்த சொத்துக்கள் அல்லது பூர்வீக சொத்துக்களை நாம் அனுபவிக்க முடியாமல் வில்லங்குகள் வருதல், தந்தையே விரயம் ஆகுதல் என்பது போன்ற பலன்கள் சூரிய தசையில் நடக்கும். அதைப் போலவே சனி தசை சூரிய புக்தியிலும் சூரிய தசை சனி புக்தியிலும் சில நிலைகளில் பார்த்தால் அப்பாவால் மனக்கஷ்டம் வரக்கூடிய தன்மை மகனுக்கோ மகளுக்கோ உண்டு. இந்த நிலைகள் இப்படி என்றாலும் கூட நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவம் என்கின்ற தன்மை, சூரியன் சனி சேர்ந்திருக்கிறது, சரி என்ன நடந்துவிடப் போகிறது, இப்படி ஏதாவது ஒரு மாதிரியான தவறான அமைப்புகள் நடந்துவிடுமா என்பது கணிப்பதற்கு சூரியனின் வீடான சிம்மத்தில் எப்படிப்பட்ட சுபத்தன்மைகள் இருக்கின்றன, அந்த ஜாதகருடைய ஒன்பதாம் வீடு அதாவது தந்தையை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்துவிட்டுத்தான் முழு முடிவுக்கு வர வேண்டும். பொதுவான ஒரு அமைப்பில் ஒரு தோஷம் அல்லது குற்றம் குறை இருக்கக்கூடிய அமைப்பை முழுவதுமாக நம்பி நம்மால் பலன் சொல்ல இயலாது. எல்லா நிலைகளுக்கும் இரண்டு அல்லது மூன்று, அதாவது ஜோதிடத்தில் ஒன்று அதற்கு இணை அதற்கு துணை என மூன்று அமைப்புகள் இருப்பதால் இந்த சூரியன் சனி சேர்க்கை சற்று சாதகமற்ற தன்மையை கொடுக்கும் என்றாலும் கூட ஒன்பதாம் பாவகத்தையும் சூரியனின் வீடான சிம்ம வீட்டையும் அதனுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளையும் பார்த்தே இந்த நிலையை உறுதி செய்து கொள்ள முடியும். நாளை சந்திரனுக்கும் சனிக்கும் உள்ள இணைவை பற்றி இதே விளக்கப் பகுதியில் பார்க்கலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை 7:30 மணிக்கு இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.